ரெண்டாம் ஆண்டு எல்லா பிள்ளைகளும் நூற்றுக்கு நூறு வீதம் இல்லை, கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் மேக்சிமான பிள்ளை தானே பென்சில் எடுக்கும், மற்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் பென்சில் எடுத்து கொடுத்தா அவை அதை ஜாயின் பண்ணுவோம். நம்ம பென்சில் எடுத்துட்டு திருப்பி பிள்ளைகளுக்கு போயிருக்கோம். பொருத்தமான பிள்ளைகளை மேட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு வேலை கொஞ்சம் சுகமாக இருக்கும். மற்றது அவையே கொப்பியில் எழுதி செய்கிறதை விட இதில் செய்கிறது கொஞ்சம் விருப்பப்பட்டு கொஞ்சம் நான் முந்தி நீ முந்தியன்னு கொஞ்சம் மணிபட்டு வந்து செய்யக்கூடியதாயும் இருக்கும். மற்றது மேட்ச் படிப்பம் இதில் செய்கிறதுனா கொஞ்சம் விருப்பமாக இருக்கிற மேல்னு சொன்னால் தாங்கள் போய் கொப்பியில் எழுதுறதை விட இதில் போய் கணக்கி விடலாம், அதில் செய்யலாம். மற்றது எழுதுறதுக்கு விருப்பப்படுகிறோம் அப்படியான செயற்பாடுகளை இதில் செய்வோம். நாங்கள் அதை எல்லாம் தெரிஞ்ச தற்போது அது போயிடும். அதே மாதிரி கூட அடுத்ததோட இதை வந்து அவைய பென்சில் எடுத்து வெட்டு வேணாம். தாங்களே நாலு ரெண்டா களி போகணும் வேண்டாம், நீங்களே அந்த குறியீட்டை எடுத்து வெட்டி களையும் சொன்னால் அவைய பென்சில் எடுக்கணும். அடுத்து போய் எத்தனை களி போட மாட்டா அப்படி வெட்டிட்டு மீதி எத்தனை போடுவேன். பெண்களுக்கு செயற்பாடு செய்து போட்டு அவைய தாங்கள அதில் செய்கிறதுக்கு பிள்ளைக்கு அந்த ஞாபக சக்தியும் கூட வாய்ப்பு இருக்குது. அவை வந்து விரும்பி செய்கிறதால அவை அதை மனதில் பதிஞ்சு வச்சுக்கொள்ளணும். பிறகு கொப்பியெல்லாம் கொடுக்க தாங்களாக இப்போ இதை பார்க்காமலே தாங்கள் விரும்பின படத்தை கீரட்டோன்னு கேட்டுட்டு இப்போ எல்லா படமும் விதமும் உதாரணமாக அணியில் ரெண்டாம் ஆண்டு பிள்ளை கீரமாண்டது. அப்போ நீங்கள் விரும்பின படம் நாங்கள் கீரட்டோன்னு கேட்டால் ஓமன் சொன்னால் அவை ஒருக்கா பார்த்துட்டு பிறகு தாங்களே அஞ்சு படம் கீறி அதில் அஞ்சை போட்டு சையாவை போட்டு தாங்களே பிற அப்படி இதில் செய்த ஞாபகத்துக்கு மாமாண்டு கொப்பியில் செய்யணும். அதை எங்களுக்கு அவையை கற்பிக்கிறதுக்கு ஒரு இலகு வான வழியாக இதனுடைய செயற்பாடு தான். இன்றைக்குரிய எங்களுக்கு இன்றைக்கு உரிய கணிதத்துக்குரிய அலகுகள் ரெண்டு படியாக அவ்வளோ எடுசோடிகளை தெரிவு செய்ய சொல்லணும்னா அவைய முதல் தாங்கள் மனதையாக தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சிட்டு வந்து பென்சில் எடுத்து குறிப்பிட்ட இடத்தை தாங்களே தெரிவு செய்யணும். சிறுத்தை அவையே செய்யணும். ஒன்று பட்ட சதுரம் போடுவேணும், அதை குட்டிகளாக போட போட ஏதோ அதை அடையாளம் படுத்தி காட்டணும். நம்ம காட்டினா அதில் எல்லாமே என்ன விட வருதுன்ட்டு கண்டுபிடிக்கணும். எல்லாமே ரெண்டு படியாக வருது அப்போ கேட்கணும். வேண்டிச்சேட்டைக்கு எல்லாமே ரெண்டு படியாக வருதுன்ட்டு கேட்கணும். அப்போ அது அதுபடி எங்களுடைய தேர்ச்சின்றக்கு ரெண்டு வித்தியாசமாக உள்ள சோடிகளை கண்டுபிடிக்கிறதான் ரெண்டாம் ஆண்டுக்கு எங்களுடைய தேர்ச்சி. அப்போ அவையே தாங்களே அதை செய்துட்டு இப்படியாக கண்டுபிடிக்கணும். சரி சொல்ல அட்டையை சோடி அட்டைகளையும் இப்படி நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம், அதுலேயும் கண்டுபிடிக்கணும். அப்போ எங்களுக்கு இலகுவாக இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு உயிர் தேர்ச்சி. ரெண்டு வித்தியாசமான உள்ள சோடியோட நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அவைய விட தாங்களே தங்களுக்குள்ள கதைக்கணும். நாலில் ரெண்டு போனால் ரெண்டு இருக்குது, ஒன்பதில் ரெண்டு போனால் ஏழு போனால் ரெண்டு. அப்போ இந்த எண் சோடிகள் இப்படி தான் வரும். அப்போ நீங்கள் இப்போ இது மூன்று வித்தியாசமாக வார எண் சோடியை நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். அப்புறம் அவை தாங்களை யோசிச்சு சொல்லலாம். அது எல்லாத்துக்கும் இந்த அவை தாங்களாக இதில் செய்கிற செயற்பாடுகள் அவைக்கு ஞாபக சக்தியை கொடுக்குறதாயும் மனிதத்தில் உடனே நான் இன்றைக்கு செய்து கொண்ட அந்த அழகு ஆசை